நான் சகாரியா. வாழ்க்கையில் எல்லாருக்குமே அமானுஷங்களை நம்புகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அமையும். அந்த மாதிரி பெங்களூரில் என்னோடய ஆஃபீஸில் நடந்த அமானுஷ அனுபவங்களை தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சொந்த ஊர் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் ஒரு சின்ன கிராமம். அப்பா என்னோட சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. ஸ்கூலு காலேஜு எல்லாமே ஹாஸ்டலில் இருந்து தான். அந்த வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேயை பற்றி பேசுவாங்க. ஆனால் அதிலெல்லாம் எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. அன்னைக்கு அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நான் இன்ஜினியரிங் முடிக்கும் போதே ஒரு கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு கிடைச்சிது. என்னோடய ரூம் கம்பெனிலேருந்து ரொம்ப தூரம், அதனால் ரூமை காலி பண்ணிவிட்டு கூட வேலை பார்க்குற ஒரு பையனோட ரூமுக்கு போய் தங்கினேன். அவன் ஒரு பயந்தாங்கோழி, இருட்டுனா அப்புறம் கடைக்கு போகிறதுக்கு கூட தனியாக பயப்படுவான். எனக்கு மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும். நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தாவே அவன் புராணத்தை ஆரம்பிச்சுடுவான். டேய், நைட்டில் அந்த இடத்துல அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுரா, நம்ம கதவை யாரோ தட்டினாங்க, யாரோ சத்தமாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லியும் அவன் பயத்தை என்னால் மாற்றவே முடியல. அன்னைக்கும் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. ராத்திரி 10 மணிக்கு போனால் காலையில் 6 மணிக்கு தான் முடியும். ஒரு டாக்குமெண்ட்டு ரெடி பண்ண வேண்டியது இருந்ததுனால டே ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். என்னோடய சீட்டு 1st ஃப்ளோரில் இருக்குது, ஆனால் டாக்குமெண்டேஷன் ரூம் 4th ஃப்ளோர். டாக்குமெண்டேஷன் ரூம் மட்டும் இல்லை, டைனிங் ஹாலும் 4th ஃப்ளோரில் இருக்கிறதுனால காஃபி டீன்னு எது வேணும்னாலும் நாம் அங்கே போய் தான் யூஸ் பண்ணிக்கணும். வெண்டிங் மிஷின்லேருந்து நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கணும். அன்றைக்கி சராசரியாக 12:30 ஒரு மணிக்குள்ளே இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டை எடுக்க வேண்டிய நேரம் இருந்துச்சு. டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக நான் லிஃப்ட்டில் போனேன். ஏறுற வரைக்கும் எந்த ஒரு பவர் ப்ராப்ளமும் இல்லை. லிஃப்ட்டு 4th ஃப்ளோர் போய் லிஃப்ட்டு திறந்த உடனே லைட் ஆஃப் ஆகிடுச்சு, பவர் கட் ஆகிடுச்சு. ஆனால் அதை நான் பெருசாக எடுத்துக்கல. உடனே என்னோடய மொபைலில் இருந்த லைட்டை ஆன் பண்ணி இருட்டுக்கு நடுவில் நடந்து ரூமுக்கு போனேன். அந்த சின்ன வெளிச்சத்தில் அந்த ரூம் என்னை மிரட்டுற மாதிரியே இருந்துச்சு. டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்கும்போதே சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாசனை வீசுறத என்னால் உணர முடிஞ்சுது. ஏதோ தப்பாக இருக்குன்னு என்னோடய உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் டாக்குமெண்ட்டை தேடி ஒரு வழியாக எடுத்துகிட்டு திரும்பும்போது யாரோ என்னோட முதுகலை வேகமாக அடித்து தள்ளி விட்ட மாதிரி கீழே விழுந்தேன். அது வரைக்கும் எப்பவும் பயப்படாத எனக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துச்சு. எழுந்து வேகமாக கதவு கிட்ட போக ஆரம்பித்தேன். கதவு கிட்ட போனால் வேகமாக கதவு டக்குன்னு மூட ஆரம்பிச்சது. மூடின கதவுக்கு பக்கத்தில் போய் எவ்வளோ முயற்சி பண்ணி கதவை என்னால் திறக்க முடியல. கதவை திறக்க முயற்சி பண்ணி ஓஞ்சி போனேன்னா அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். மொபைல் வெளிச்சத்தில் கதவை முயற்சி பண்ண பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தில் ஒரு உருவம் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் ஏதோ ஒரு சந்தேகம் மர்மம் இருக்குன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. உடனே அந்த இடத்துலையே, நான் உனக்கு பயப்பட மாட்டேன், முடிஞ்சால் என்னை வெளியே விட்டுரு, இல்லைனா இங்கேயே கொன்று, ஆனால் எப்படியும் உனக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொன்ன உடனே சொன்ன நிமிஷத்துலேயே கதவு ஏதோ மாதிரி சத்தம் கேட்டுச்சு. வேகமாக கீழே விழுந்த என்னோடய மொபைல் எடுத்துக்கிட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது டக்குன்னு கதவு திறந்துருச்சு. திறந்த கதவை விட்டு வேகமாக போய் பக்கத்துலேயே எதிரில் இருந்த கேன்டீனில் தண்ணியை குடித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளவு தண்ணியை குடித்தேன்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு எல்லாமே நடக்கிறதெல்லாம் மர்மமாக இருந்துச்சு. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு லிஃப்டில் ஏறி என்னோடய சீட்டுக்கு வந்துட்டேன். விடிகிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் எப்படிடா விடியும் காத்துக்கிட்டு இருந்தேன். விடிந்த உடனே ரூமுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் உடஞ்சி போய் உட்காந்துருந்தேன். அப்போது என்னோட ரூம்மேட்டு அவனாக வந்து என்கிட்ட அதை கேட்டான். என்ன, அதை பார்த்தியா? இந்த கேள்வியை கேட்டவுடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சொல்கிற, என்ன குழப்பாதடா, என்னடா கேட்ட அப்படின்னு நான் கோபமாக கேட்க ஆரம்பித்தப்போ அவன் சொல்ல ஆரம்பித்தான். இல்லை, எனக்கு முன்னாடியே தெரியும், ஒரு நாள் அது ஒன்று மிரட்டுன்னு. ஆனால் நீ தான் சொல்கிறத எப்போவுமே கேட்க மாட்டியே, பல முறை உங்ககிட்ட சொல்லி முயற்சி பண்ணியும் ஆனால் நீ தான் எனக்கு கேட்க தயாராக இல்லை. நான் எதை சொன்னாலும் காதை பொதிக்கிட்டு போனேன். இந்த 3 மாதம் தான் நான் வேலைக்கு போகிறேன், அது உனக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி 2 மாதம் லீவில் இருந்தேன். என்னடா சொல்கிற, 2 மாதம் லீவில் இருந்தியா, என்ன பிரச்சனை 2 மாதம் லீவில் இருக்கிறதுக்குன்னு சொல்லும்போது ஆனால் அந்த கேள்வியை கேட்ட உடனே அவன் முகத்தில் பயத்தை பார்க்க முடிஞ்சு. அவன் கண்ணில் அந்த பயம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் இந்த கம்பெனியில் சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. அவன் சொல்ல ஆரம்பித்தப்போ அவனோட நடுக்கம் எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சு. நான் இந்த கம்பெனியில் சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. சேர்ந்த புதுசில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எல்லாமே ரெகுலராக போயிட்டு இருந்த நேரத்தில் நான் வந்து ஆஃபீஸ்க்கு டே ஷிஃப்டில் தான் போவேன். என்னோட மேனேஜரும் நானும் ஒன்றாவே தான் ஒர்க் பண்ணுவோம். என்றைக்காவது சாட்டர்டே டயத்தில் நாங்கள் ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படியும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பவே 12:00 ஆகிடும்.
அன்னைக்கும் அதே மாதிரி தான் ஆஃபீஸில் லேட்டாக இருந்துச்சு. ஆனால் என் மேனேஜர் என் கூட இல்லை. மேனேஜர் ஒரு டெமிஷன் சொல்லி அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. நான் மட்டும் தனியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் எப்போவுமே உனக்கு தெரியும் நல்லாவே காஃபி வண்டிங் வேணும்னா ஃபோர்த் ஃப்ளோருக்கு போகணும், ராத்திரியில் ஆஃபீஸ் பாய் கிடையாது. நானே தனியாக போனேன். போய் லிஃப்டில் ஏறி கேன்டீனுக்குள்ளே இருக்கிற காஃபி மிஷினுக்கு போய் காஃபியை பிடிச்சிட்டு டேபிளில் உட்காந்தேன். டேபிளில் உட்காந்துட்டு காஃபி மிஷினை காஃபி கப்பை வச்சுட்டு மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது கப்பு திடீர்னு கீழே விழுந்துச்சு. சரி, அதை பெருசாக நான் எடுத்துக்கல, ஏதோ கப்பு கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் காஃபியை ஃபில் பண்ணிவிட்டு காஃபி கப்பை கொண்டு வந்து திரும்பவும் டேபிளில் உட்காந்தேன். நான் டேபிளில் உட்காந்த உடனே கரண்ட்டு கட்டாச்சு. கட்டான உடனே என்னோட காஃபி கப்பு மறுபடியும் கீழே விழுந்துச்சு. என்னை யாரோ வேகமாக மிரட்டுற மாதிரியும் என் பக்கத்தில் ஏதோ ஒரு நிழல் நிற்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. திரும்பி பார்க்குறப்போ ஒரு அகோரவமான பின்னோட உருவம் என்னை ஓங்கி அரைஞ்சிது. அவ்வளவு தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என் பக்கத்தில் என்னோட மேனேஜர் இருந்தார். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. நான் மேனேஜர்கிட்ட கேட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் எப்படி நான் இங்கே வந்தேன்னு கேட்கும்போது என் மேனேஜர் சொன்னார், நீ வந்து நம்ம கேன்டீனில் மயங்கி கிடந்த, நம்ம செக்யூரிட்டி தான் தூக்கிட்டு வந்து மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. உன்னை நான் வந்து இந்த மாதிரி தனியாக ஏன் போனேன், அங்கே ஏற்கனவே பேய் இருக்குது உனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். நான் வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். நானாக சொன்னால் நீ பயந்துருவோம் தான், உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. இந்த கட்டடம் கட்டும்போது அந்த இடத்துல இறந்து போன பொண்ணோட ஆவி இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவது தான் எனக்கு தூக்கி போட்டுச்சு. அப்போது இத்தனை நாள் வந்து யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த இன்றைக்கி இது சொல்லியிருக்காரு, நம்ம பயந்துருவோன்னு தான் இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்காருன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோட கழுத்து எலும்பு பாதிக்கப்பட்டு 2 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். இப்போ புரியுதா என்னோட பயத்துக்கு காரணம் என்னென்னு அவன் சொன்ன உடனே என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடிச்சு அவன் ஏன் இவ்வளோ பயத்தில் இருந்தான்னு. உன்னோட நல்ல நேரம், நீ தப்பிச்சுட்ட, ஃபோர்த் ஃப்ளோர் இனிமே போகாத, தயவு செஞ்சு நிம்மதியாக தூங்கு, நாளைக்கு எதோ வந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் காலையில் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். என்னோட மனசுக்குள்ளே ஏன் அது நம்மளை எதுவும் பண்ணலை, ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணதோன்னு நினச்சேன். சரி, மறுபடியும் இன்றைக்கி ராத்திரி எப்படியாவது அதுக்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணி யோசனையிலேயே அப்படியே அசந்து தூங்கிட்டேன். நைட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்போ மணியாகும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மணி சரியாக 12:30. நேற்று நான் டாக்குமெண்ட் ரூமுக்கு போனேன் அதே நேரம். நேராக லிஃப்டில் ஏறி 4th floor போனேன். நடந்து நேராக டாக்குமெண்டேஷன் ரூமுக்கு போயிட்டு ஹலோ இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போனேன். ஒரு சத்தமும் இல்லை. 2-3 தடவை நான் இதையே திருப்பி கேட்க 10 நிமிஷமாக அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தேன். எதுவும் இல்லை. சரி, மொபைலை லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா அது ஏதாவது நடக்குமான்னு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சத்தமாக கேட்டு பார்த்தேன். எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது, லைட்டை ஆன் பண்ணும்போது தான் டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆனதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. நான் அந்த உருவத்துக்கு பின்னாடியே ஓர ஆரம்பித்தேன். அந்த உருவம் டாக்குமெண்டேஷன் ரூம் டோரை தள்ளி போகும்போது கேன்டீனுக்கு நேராக போய் பெரிய உருவமாக மாறிச்சு. ஒரு அழகான பொண்ணாக இருந்த அந்த உருவம் ஒரு அகோரமான முடி நீளமான ஒரு உருவமாக மாறிச்சு. நான் இருந்தாலும் பயப்படாமல் அதுக்கு பின்னாடியே போனேன். போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மட்டும் ஏன் எதுவும் பண்ணலை, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது அது கோபமான குரலை கடினு சத்தமாக வெளியே போ அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை, நான் வெளியே போக மாட்டேன், உனக்கு என்னால் உதவ முடியும், தயவு செஞ்சு என்ன பிரச்சனை சொல்லு, எனக்கு யாரும் இங்கே உதவ வேணாம், வெளியே போ, இல்லைனா இப்பயே உனக்கு கொண்டுடுவேன்னு. நான் உனக்கு பயப்பட மாட்டேன், ஆனால் இங்கே நீ பண்ணுற அமானுஷங்களை என்னால் சகிச்சிக்க முடியாது, உனக்கு உதவி பண்ண நினைக்கிறேன், என்னையும் ஏன் கொல்ல நினைக்கிறேன். கேட்கும்போது என்னோட கழுத்தில் கையை வச்சு வெளியே தூக்கி எறிஞ்சு போ இல்லைனா கொண்டுடுவேன் சொல்லிச்சு. இனி இங்கே இருக்கிறது சரியில்லைன்னு வேகமாக லிஃப்ட் விட்டு வெளியே வந்தேன். இப்போ லிஃப்ட் விட்டு வெளியே வந்த உடனே பவரும் ஆனாச்சு. ஆனால் இப்போவும் என் மனசுக்குள்ளே அது யாரையும் கொல்லலை, அந்த இடத்த விட்டு போகலை. அப்படின்னா என்னோடய கேள்விக்கு இன்னும் விலை கிடைக்கவே இல்லை. ஏன் அந்த ஆத்மா இந்த இடத்த விட்டு போகலை, இருந்தாலும் எந்த உயிரையும் கொல்லலை, யாரையும் இந்த மாதிரி நோக்கடிக்கலை. அப்போது எல்லாரையும் மிரட்டுறதுக்கான காரணம் என்ன, இதை தெரிஞ்சிக்காமல் நான் விட மாட்டேன், இன்னமும் அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன், நிச்சயமாக ஒரு நாள் அதுக்கிட்ட நான் பேசுவேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.